நமஸ்காரம் இந்த பதிவில் வந்து இந்த தாடி முடி ஏன் வைக்கிறோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன வைக்காமல் இருந்தால் என்ன நிகழும் வைக்கிறதுனால என்ன நமக்கு ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க சாமி எதுக்கு அதை ரொம்ப போல்டாக வலியுறுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து உபதேசம் வாங்கும்போது சில மனைவிமார்கள் வாங்குகிறாங்க கணவர்மார் வாங்குறதில்லை சில இடங்களில் கணவர் வாங்கியிருக்காரு மனைவி வாங்கறதில்லை அதனுடைய விவரமும் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் இது ரெண்டை பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் பேச போகிறோம் இதில் வந்து இந்த தாடி முடி வைக்கிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது தாடி முடி வைக்கணும் அப்படின்றது வந்து இது ஒரு சாமியார் மார்க்கமாக இருக்கணும் இது வந்து தவம் பண்ணுறவங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலுக்கெல்லாம் இது வந்து சாமி வைக்க சொல்லலை அதை வலியுறுத்தவும் இல்லை பிறக்கும் போதே நமக்கு வந்து தலையில் முடி இருக்கணும் முகத்தில் எங்கே முடி இருக்கணும் எந்தெந்த பாகங்களில் இருக்கணுன்றது பரம்பூரில் நிர்ணயித்தது தான் அது ஏன் நிர்ணயித்தது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு மேலே இமையில் முடியிருக்கு அது எதுக்கு இருக்குது புருவம் எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இதனுடைய விஷயங்கள் வந்துடும் இந்த புருவம் இருக்குது பார்த்தீங்களா இந்த புருவத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த தண்ணி ஏதாவது தண்ணி ஒழுகுது மழை ஒழுகுதுன்னா அது அத்தனையும் கண்ணுக்கு தான் வந்துடும் ரெண்டாவது இமை இல்லை அப்படின்னு சொன்னால் எது பாதித்தாலும் உடனே கண்ணை தான் பாதிச்சிடும் அப்போ இதெல்லாம் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் எதுனா உடனே கண்ணை மூடணும்னா அந்த இமையில் பட்டு தான் அது வெளியே போயிடும் இப்போ எல்லாம் போகும்போது நம்ம பார்த்தோம்னா சில வண்டு கொசு இதெல்லாம் வந்து கண்ணில் அடிக்கும்போது டக்குன்னு கண்ணை போனோன்னா அந்த இமையில பட்டு தான் அது ஓடி போயிடுது அப்போ இதெல்லாம் பாதுகாப்புக்கான அம்சங்கள் தான் இதெல்லாம் அதுபோல் தலையில் இருக்கக்கூடிய முடி முகத்தில் இருக்கக்கூடிய மொழியெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த முகத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் முடி என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை இழுத்து அதாவது காற்றுல இதில் அசுத்த காற்றும் இருக்குது நல்ல காற்றும் இருக்குது அதாவது வந்து ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் அப்படின்னு ரெண்டு இது வகை இருக்கிறதுல இது வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு கெட்ட காற்றை தவிர்த்து நல்ல காற்றை இழுத்து நமக்கு முகத்துக்கு செலுத்துது இந்த முடி இந்த காற்று தான் வந்து மனிதனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்ததுன்னு சாமி சொல்லிட்டு வராது இருந்தால் இருந்தால்தான் மனிதன் உலாவ முடியும் ஜீவ காற்றை வந்து நமக்கு உள்ளே நிரப்பப்பட்டிருக்கு ரெண்டாவது நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசம் போ சுவாசிக்கும் போது இந்த வெளிக்காத்தும் நமக்கு உடல் வழியாக உள்ளே போகுது சுவாசிக்கும்போது எப்படி நம்ம உடல்லேருந்து வேர்வை வெளியே வருதோ அது போல் வெளியே இருக்க விஷய காத்துக்களும் உள்ளே போகுது அப்போ இந்த உள்ளே போகிற காற்றை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம உடம்பில் வந்து தொள்ளாயிரம் கோடி துவாரம் இருக்கா தொள்ளாயிரம் கோடி துவாரம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனுஷனோட உடலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையினால் நிரப்பிக்கப்பட்ட ஒரு உடல்தான் அப்போ இதில் இவ்வளோ முடி இருக்குது இந்த முடியெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் வெளியே இருக்க காற்றை வந்து சுத்தப்படுத்தி நம்ம உடலுக்கு செலுத்துது இதில் முக்கியமான பங்கு நம்மளோட தலையில் தான் நடக்குது ஏன்னா தலையிலேருந்து தான் எல்லா நாடி நரம்பும் வேலை செய்து தலையில் மூளைப்பகுதி இருக்குது கண் இருக்குது எல்லாமே அங்கே தான் இருக்குது இப்போ நீங்கள் எதை ஊற்றி செடியை வளர்க்குறீங்க ரொம்ப பேர் நினச்சிட்ருக்காங்க தண்ணி ஊற்றுறதுனால தான் செடி வளருதல் இது வந்து ரொம்ப மடத்தனமான ஒரு விஷயம் செடி வளர்கிறதெல்லாம் காற்றுல தான் வளருது இங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க மலையில் விளையக்கூடிய மரம் செடி கொடி ஒரு பில்டிங்க்கு மத்தியிலலாம் பார்த்திங்கன்னா அரச மழெலாம் வளரும் அதெல்லாம் எந்த தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்த்திங்க அப்போ அதெல்லாம் எதில் வளருது அதெல்லாம் காற்றுல தான் வளருது இந்த தண்ணி என்ன உதவி பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த செடியை சூரிய வெப்பத்துக்கு வாடாமல் செய்யுது அது தண்ணி இழுக்கும்போது செடியை விட்டுட்டு அதனால் தண்ணியை ஊற்றி அந்த வேரை காப்பாற்றுறோம் ஆனால் தண்ணி தான் வந்து ஜீவனை கொடுக்குதுன்னு இல்லை ஜீவனை கொடுக்கறது வந்து எதுனா காற்று அந்த மாதிரி நமக்கு ஜீவன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத சாமி வலியுறுத்தி தான் இந்த மொழி தான் நம்ம ஜீவ காற்றை தக்க வைக்கிறதுக்கு அடிஷனலாக இது ஒரு ஜீவ காத்தை க்ரியேட் பண்ணி தருது நம்ம எவ்வளோ ஜீவத்தை விரயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நம்ம உடலில் சுவாசிக்கக்கூடிய சுவாசங்களும் அங்கே போய் தங்கணும் அங்கே போய் சேமிப்பாகணும் அந்த காற்றும் சுத்தப்படுத்தணும் மூலப்பகுதி மற்ற பகுதியெல்லாம் நமக்கு வந்து நல்லா இயங்கணும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த முடி அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு அப்போ இந்த முடியில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டால் உரியும் தன்மை முடிக்கு உள்ளது இப்போ நீங்கள் ஒரு எண்ணெய் தேய்க்காம இருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு முடியை செம்பட்ட கலரில் இருக்கும் இந்த கட்டளை வேலை செய்கிறவங்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டுனால பாதிச்சு அப்படி தான் இருப்பாங்க அதுபோல் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி ட்ரையாக இருக்கும் இந்த முடி ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து தேய்ச்சிங்கன்னா இந்த எண்ணெயை வந்து முடி உள்வாங்கிக்கும் அப்போ ஊறுற தண்ணி முடிக்கு உள்ளது அப்போ இந்த காற்றை உறிஞ்சி எடுக்கக்கூடிய சக்தி இந்த முடிக்கு உள்ளது அப்போ இப்படியாகப்பட்ட ஒரு விஷயத்த தான் சாமி வந்து வைக்க சொல்கிறார் இது வந்து ஏதோ ஒரு மார்க்கம் அதுக்காக வலியுறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லலை அதனால் இந்த முடி வைக்கிறதுனுடைய காரணம் பெரும்பாலும் இது தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ம ரீதியை தான் நம்ம பேசணும் எந்த ஒன்றுமே ஆண் பெண்ணுன்னு நம்ம பேசிடக்கூடாது ஆனால் இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து இதை வச்சு தான் வலியுறுத்துகிறாங்க நீங்கள் இந்த முடியை வச்சுக்கிட்டு இந்த தாடியை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த தோற்றத்தை கண்டு மிரண்டு ஓடக்கூடிய மிருகங்கள் உண்டா அதாவது அதுக்கு என்னவாகும்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு பயங்கரமான மிருகத்தை நம்ம பார்க்குறோம் பார்க்க விபரீதமான ஒரு சக்தியை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பயம் உணர்வே அதுக்கு வந்துடுமா இந்த முடியை பார்த்தா அப்போது ஆண் வந்து அவ்வளோ கர்ஜனை உள்ளவன் இந்த தான் அவனுக்கு அந்த கம்பீரம் வருது அவனுக்கு இதனால தான் இந்த ஆணோட ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது இதை நீங்கள் வரிசையாக ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் இதை குறை சொல்கிறதுக்காக சொல்ல வரல இதோட மகத்துவம் ஆண்மையோட விஷயம் என்னன்றது தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் முடி இல்லாத விலங்கினத்தை நீங்கள் பாருங்கள் முடி இருக்கக்கூடிய விலங்கினத்தை பாருங்கள் எது உங்களுக்கு கம்பீரத்தை தருது அப்படின்னு பார்த்தா முடி இல்லாத சிங்கத்தை நீங்கள் பாருங்கள் முடி இருக்கிற சிங்கத்தை பாருங்கள் அது எப்படி இருக்குது அதே மாதிரி முடி இல்லாத மயிலை பாருங்கள் முடி இருக்கக்கூடிய மயிலை பாருங்கள் எது உங்களுக்கு கம்பீரத்தை தருது அப்போ தோகை விதிக்கிறது வந்து இந்த ஆண் தான் தோகை விதிக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆண் தோற்றம் போல் உள்ள எல்லா விலங்கினங்களுக்கும் இந்த முடியை வச்சு தான் அதுக்கு ஒரு கர்ஜனையை உண்டு பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ மகத்துவமான ஒரு கர்ஜனை உள்ள தோற்றம் தான் ஆண் தோற்றம் இந்த ஆண் தோட்டத்தை வந்து இவங்க ஏதோ ஒரு வேலை காரணத்துக்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக ஆஃபீஸில் வந்து இப்படி சொல்கிறாங்க இதை எடுத்தால் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எங்களை நிரூபந்தம் படுத்துகிறாங்க அதுக்காக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது இதை எடுக்க சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் தான் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் இதை எடுத்து தான் ஆகணும்னு சட்டமே கிடையாது தாடி முடி இல்லாமல் நீ வேலை செய்யணுன்னு சட்டம் போடுற அதிகாரம் யாருக்கும் கிடையாது இந்த சட்டத்தை உடைச்சிருக்காங்க ரொம்ப வித்தியார்த்திகள் கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க தாடி முடி வச்சு நாங்கள் வேலை செய்யலான்றத கோர்ட்டில் நிரூபணம் பண்ணியிருக்காங்க அப்போ இதை வந்து எடுன்னு சொல்லக்கூடிய ரூலு கவர்மெண்ட்டுக்கும் இல்லை யாருக்குமே இல்லை ஏன்னா இது இயற்கை படைத்த ஒரு விஷயம் இதை வச்சுக்கிறது வச்சுக்காது நம்மளோட விருப்பம் தானே தவிர இதை வைக்காதன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதனால் சாமி என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் அரசாங்க ஊழியராக இருந்தால் அல்லது ஏதோ ஒரு தொழிலில் கட்டாயம் ஆடையை மாற்றணும்னா மாற்றி வேலை செஞ்சுக்கோங்க அதற்கு அப்புறம் வந்து நீங்கள் நம்ம சொன்ன ஆடையை அணிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் முடியை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சாமி இது வரைக்கும் சொன்னது இல்லை ஏன்னா அதுக்கான வாய்ப்பும் யாரும் சொல்ல மாட்டாங்க முடியை எடுத்துட்டு கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் வேலைன்னா ஒரு ப்ரைவேட்டு வந்து நம்மளை பயமுறுத்தலாம் நீ இதை எடு அப்படின்னு ஏன்னாவும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்கிறான் அவனுக்கு இந்த ஆற்றல் இதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை ஆனால் எடுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதனால் சாமி என்ன சொல்கிறது இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யுங்க என்ன உங்கள் உயர் அதிகாரிக்கு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் புரிய வைக்கணும் இதை நீங்கள் புரிய வைக்கணும் அவங்கக்கிட்ட அவ்வளோதான் விஷயம் இதை புரிஞ்சு நாங்கள் இது போல் ஒரு மார்க்கத்தில் இருக்கோம் எங்களுக்கு இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிய வச்சு அதை எப்படியாவது நீங்கள் வச்சு வலியுறுத்தி இதை வளர்க்க தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இதை அவங்க சொல்கிற காரணங்கள் இருபது பர்சன்டேஜாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் எண்பது பர்சன்டேஜாக இதில் இருக்குது நான் ரொம்ப சித்த வித்தியாசியை பார்த்துருக்கேன் ஆஃபீஸில் ஒத்துக்கலை மற்றவங்க ஒத்துக்கலை அப்படின்றது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது தீவிரமாக யாரும் சொல்லியெல்லாம் இவங்க இது பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பரெல்லாம் வந்து மிரட்டியிருக்கார் ஒரு அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பை அவர் வந்து பஸ்ஸு மெக்கானிக்கு அவரை வந்து அந்த அதிகாரி அவர் கூப்பிட்டு என்ன இது முடியலாம் வச்சுட்டு வந்துட்டுருக்க நீ இது போல் நாளைக்கு வந்தீன்னா உனக்கு மெம கொடுத்துருவேன் உன்னை வீட்டுக்கு அனுச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டார் அப்போ வந்து அவர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் இதை ஃபாலோ பண்ணுறதா அதை ஃபாலோ பண்ணுறதா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நீ போய் அப்பாவோட சங்கல்பம் கொடு கொடுத்துட்டு நீ போய் என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீ அந்த மாதிரி கொடுத்துட்டு போய் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு இந்த ஒரு முயற்சி நீ பண்ணு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த மாதிரி அவர் சங்கல்பம் கொடுத்து அவர் போய் மறுநாள் அந்த உயர் அதிகாரியை சந்திக்கிறதுக்கு போயிருக்கார் அந்த உயர் அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் இதெல்லாம் வந்து விளையாட்டு இல்லை இது விளையாட்டோ இது ஏதோ ஒரு உங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் விஷயத்தை அவர்கிட்ட விடணும் நீ தானப்பா வைக்க சொன்னேன் நான் வைக்க விருப்பப்படுறேன் ஆனால் இவங்க எடுக்க சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கல அவர்கிட்ட ஒப்பாடைச்சின்னா அங்கே என்ன வேலை நடக்குமோ அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் இதை நாமளே ஒத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் சரி இப்படி இருக்கலாம் அப்படின்னு நாம் ஒரு நம்பிக்கை இது இல்லாமல் நாம் தான் அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறோமே தவிர கட்டாயம் கிடையாது இன்றைக்கி எவ்வளோ பேர் வித்தியார்த்திங்களை இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கணும் அதனால் முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதங்கள் வந்திருக்கு அப்போது வித்தியார்த்தி கேஸ் போட்டிருக்காங்க ஏன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம சிங்கு இருந்தார் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவர் தாடி வச்சுக்கலாம் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் தாடி வச்சுக்கலாம் ஒரு குடிமகன் ஏன் தாடி வைக்கக்கூடாது இது என்ன ரூலுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய சிங்கு முடி வச்சுக்கிட்டு தான் ஆர்மியை நடத்திட்டுருக்காரு அப்போ அவங்க வச்சுக்கலாம் நம்ம ஏன் வச்சுக்கக்கூடாது இப்போ இதில் வந்து ரூல் இருக்கா ரூல் கிடையாது ரூல் வந்து எடுக்கணுன்ற சட்டமே கிடையாது இதெல்லாம் உடச்சிருக்காங்க சரி ஒரு ஆடவர் போலீஸு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நல்லா கட்டிங்கெல்லாம் பண்ணணும் அப்போ தான் நீ வந்து போலீஸுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாரு ரைட்டு மகளிர் கொண்ட போட்டு தானே இருக்காங்க அவங்கள அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா மகளிர் போலீஸ் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த சட்டத்தை அமுல்படுத்தினீங்க இது போல் ஆயிரம் கேள்வி கேட்டு சட்டத்தையே உடைச்சிருக்காங்க நம்ம வித்தியார்த்திகள் அதனால் அந்த வைராகியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடைக்கலாம் ஆனால் உங்கள் விருப்பம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்துடுறீங்க ஆனால் இது வைக்கிறதுனால என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் சாமியோட பார்வை உங்கள் மேலே படணும்னா இது போல் இருந்தால் தான் சாமியோடய உங்கள் மேலே படும் தவ வலிமை உங்கள் கிட்டே நிற்கும் ரெண்டாவது ஜன்னி வந்தவங்களுக்கு முடி கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய காரணம் என்ன ஒருத்தவங்க ஜென்னி வந்துச்சு அவங்களுக்கு வந்து முடியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனுடைய காரணம் என்ன அந்த நேரத்தில் முடி எடுத்தால் என்ன ஆகும்னு தெரியுங்களா உஷ்ணம் அதிகரிச்சிடும் சாமியில் ஏன் முடி எடுத்துருக்காருன்னு தெரியுங்களா சாமி முடி எடுத்து மொட்டை அடித்து இது போல் ஒரு விஷயங்களெல்லாம் வந்து ஃபோட்டோவில் காமிச்சிருக்காரு அதனுடைய காரணம் என்னென்னா சக்தி அதிகரிச்சிடுச்சு அவருக்கு அவங்க பெரிய நிலைக்கு போயிட்டாங்க அவங்களால முடியல அப்போ அவங்க உலகத்தில் இயங்கி ஆகணும் அப்போ பரவச நிலையெல்லாம் அவங்க அடக்கி ஆகணும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஆற்றலை அவங்க குறைச்சிக்கிட்டாங்க அதுக்கு தான் சாமி எடுத்ததுனுடைய நோக்கம் பிற மகான்கள் எடுக்கக்கூடிய நோக்கமும் அது தான் ஆனால் நாமலாம் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கோம் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உறுதுணையான ஒரு விஷயம் அதனால் இதில் கை வைக்கிறதுன்றது வந்து சாமிக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு ரீசன் சொன்னாலும் அவர் மேலே உண்மையிலே உங்களுக்கு பக்தி இருந்தது அவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் சங்கல்பம் கொடுங்க அப்போ எனக்கு விருப்பம் இருக்குது தயவு செஞ்சு எனக்கு வரக்கூடிய நிபந்தனைகளே நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவர் மாற்றலைன்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க நீங்கள் எந்த ஆப்ஷனுமே அவர்கிட்ட சொல்லாமல் நீங்களாக ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாரு சொந்தக்காரங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க பரதேசி மாதிரி இருக்க எப்படி இருக்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பரதேசி மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதை ஒழுங்குபடுத்தி அழகாக நாகரீகமாக வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அதனால் தாடி மூடின்ற ஒரு கான்செப்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சவரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த முகம் என்ன ஆகும்னா இந்த புறக்காத்தில் கெட்ட விஷயங்களும் இருக்குது கெட்ட கிருமிகளும் இருக்குது இது வந்து உங்கள் முகத்தை தாக்கம் இந்த முகத்தை தாக்கும்போது உங்கள் முகத்துக்கு ஒரு வறட்சி உண்டாயிடும் இந்த இடெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் தாடியெலாம் வச்சிங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் அத்தனையும் குளுமையை அடைஞ்சி உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுக்கு நீங்கள் வாய்ப்பு தராதனால என்னாகும் அடிக்கிற வெயில்லையும் மற்ற விஷயங்கள்லும் உங்களுடைய விஷயத்த அந்த வெப்பம் உறிஞ்சி எடுத்துடும் வெளியிருக்கக்கூடிய புற அழுக்கம் இந்த வரையாக ஊடுருவிடும் அதனால தான் பெரும்பாலும் இந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஆவது வச்சுருக்கு அந்த பரம்பொருள் ரெண்டாவது இந்த அக்களுக்கு கீழெல்லாம் இருக்கிறதுனுடைய காரணம்லாம் என்ன அப்படின்னா வாய்வு சஞ்சரிக்காத இடங்களில் இந்த முடி இருந்தால் அது ஆக்சிஜனை கிரியேட் பண்ணி தரும் வாயு சஞ்சரிக்காத இடம் கெட்டு போயிடும் அந்த இடம் எல்லாம் நல்லா இருக்காது அதனால் கிரிட்டிக்கலான இடங்கள்லலாம் முடியை வந்து அந்த பரம்பொருள் பதிய வச்சுருக்கு இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக அது செஞ்சுருக்கு நாம் என்ன பண்ணுறோம் அதை வழிச்சுட்டு நானே கேட்குறேன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறீங்க எல்லாத்தையும் எடுத்துருக்க ஒரு ஃப்ரெஞ்ச் பேர்டு மட்டும் வச்சுக்கிறீங்க அது என்ன சாத்தியம் அதை மட்டும் ஏன் வைக்க சொல்கிறான் ஒரு ஆஃபீஸில் அந்த இவ்வளோட தாடி ஓட்டிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் நாகரிகமா எல்லாத்தையும் வழிச்சுட்டு ஒருத்தர் வண்டு மாதிரி ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு வண்டு மாதிரி தான் ஒன்று இருக்குது அது பார்க்க கொடுமையாக தான் இருக்குது ஆனால் அதை வச்சுக்க சொல்லி அலோ பண்ணுறாங்க அதை வச்சுட்டு போகிறாங்க ஃப்ரெஞ்சு பட் வச்சுக்கிறீங்க இப்போ இதெல்லாம் வந்து என்ன சாத்தியம் இதெல்லாம் எதில் சேருது இதெல்லாம் நாகரிகத்தில் ஒப்புட்டு நீங்கள் டிசைன் டிசைனாக வரைஞ்சிக்கிட்டு போகலாம் அது ஆஃபீஸில் ஏற்றுப்பான் அதை குடும்பத்தார ஏற்றுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி உயிர் பாதுகாப்புக்கான ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்களா அது நீங்கள் புரிய வைக்கிறோம் அதனால் தாடி முடி வைக்கிறதுனுடைய பெரிய சீக்கிரட்டு இது தான் அதனால் நீங்கள் இந்த தாடி முடி வச்சு நீங்கள் காட்டுக்குள்ளே சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பெரிய பாதுகாப்பெலாம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தாடி முடியோட விஷயத்தில் நீங்கள் கவனம் கொள்ளணும் அதனால் இந்த தோரணையில் நீங்கள் இருந்து பழகணும் அப்போ தான் நீங்கள் பண்ணுற தவ வலிமை நிற்கும் உங்களுக்கு கிடக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும் அதுதான் தாடி முடியோட ஒரு விஷயம் இன்னொன்று உபதேசம் கொடுக்குறவங்க மனைவிக்கு கொடுத்துறாங்க கணவருக்கு கொடுக்கல கணவருக்கு கொடுத்துட்றாங்க மனைவிக்கு கொடுக்கல இதோட விளைவுகள் என்ன ஆகும் அது சாமி அழகாக சொல்லியிருக்காரு ஆனால் அதை கொடுக்குறவங்க எடுத்து சொல்கிறது இல்லை ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையனுக்கு கொடுத்தா நீ இனிமேல் உபதேசம் வாங்கி தான்ப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்கும்போது உபதேசம் கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மனைவி வாங்கலை அப்படின்றது அவங்க கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ கொடுக்குறவங்களும் இதில் பெரும்பாலும் தப்பு பண்ணுறாங்க வாங்குறவங்களுக்கு இதோடய மகத்துவம் தெரியாது நீங்கள் தான் விளக்குனாலும் இதனுடைய மகத்துவத்தை அவங்க கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருப்பாங்க ஆனால் உபதேசம் கொடுக்குறவர் ஒரு நல்ல நிலைக்கு போனவர் தான் நல்ல நிலைக்கு போனவர் வந்து மனைவிக்கு கொடுக்காமல் கணவருக்கு கொடுத்து கணவருக்கு கொடுக்காமல் மனைவிக்கு கொடுத்தெல்லாம் ரொம்ப விஷயங்களை பண்ணியிருக்காங்க இதோட விளைவுகள் என்னென்னு சாமி அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு சூரியக்கலை சந்திரக்கலைன்னு ரெண்டு கலை ஓடுது இதில் நாம் பிடிக்க வேண்டியது சூரியக்கலை யாரெல்லாம் இந்த வித்தையை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சூரிய வம்சம்னு பேர் சூரிய கலைன்னு பேர் இதை வாங்காத வரைக்கும் அதுக்கு சந்திரக்கலைன்னு பேர் அப்போ நாம் சூரிய கலையை ஏற்றி நம்ம சூரிய கலையை மாற்றி தான் நம்ம வெளியே போகணும் அந்த உபதேசம் உங்கள் உடம்புல செலுத்தும் போது அது சூரிய கலையாக மாறிடுது அப்போ உங்களுக்குள்ளே அக்கினி உண்டாகிடுது எல்லா விசேஷம் விஷயங்களும் அதில் உங்களுக்கு உள்ளே வந்துடுது ஆனால் வாங்காதவங்களுக்கு சந்திரக்கலை தான் ஓடும் அது அழகக்கூடிய கலை அப்படின்னு சாமி சொல்கிறாரு அது மனதளவில் இருக்கக்கூடிய கலை இது அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய சூரிய கலை இப்போ இந்த ரெண்டு கலையும் ஒன்றா சேரும்போது அங்கே குலாப்ஸ் தான் நடக்கும் இப்போ மனைவி மறு கொடுக்கலை இவர் மட்டும்தான் வாங்கியிருக்காருன்னா அவங்களுக்கு உடம்புல பல உபாதைகள் வந்துடும் இல்லை தவம் பண்ணுறாரு இவருன்னா இவருக்கு வந்துடும் இவர் வாங்குகிற ஆற்றல் வேறையும் போய்டும் எல்லாமே இது போல் கொலாப்ஸ் எல்லாம் நடக்கும் பல நோய்க்கு வழி உண்டு பண்ணிடும் தர்தரும் பிடிச்சிடும் மெயின் இது வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து உபயோசம் வாங்கியிருக்கேன் மனைவி வாங்கலை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு நோய் சிம்டமும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உள்ள அந்த தர்திரம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் ஒரு பீடை ஃபார்ம் ஆகிட்ருக்கோம் ரெண்டு தான் உலகத்தில் நோய்க்கு ரெண்டு தான் ஆதாரம்னு சொல்கிறாங்க ஒன்று தத்திரம் ஒன்று பீடை இது ரெண்டுத்த தான் சொல்கிறாங்க இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டு வர எப்போ வேலையை காட்டணுமோ அப்போ காமிச்சிடும் இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் இப்போ தெரியலன்றதுனால நீங்கள் ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப அசால்ட்டாகவும் எடுத்து பண்ணாதீங்க மனைவி என்ன பண்ணுறீங்கன்னா கணவர் இது போல் உபதேசம் வாங்கியிருக்காருன்னா உங்களால் ஜபம் பண்ண முடியல உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் தயவு செஞ்சு கணவரோட ஒரு முயற்சிக்காக அவருக்கு உறுதுணை உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காகவா அது நீங்கள் போய் உபதேசம் வாங்கி அவருக்கு ஒரு உறுதுணையாக இருங்க இந்த மாதிரி மனைவி வாங்கி கணவர் மாறு வாங்காதவங்களும் இதே விஷயத்தை செய்யுங்க ஏன்னா அவங்க ஒரு உயர்ந்த கலையை பிடிச்சி உயர்ந்த நோக்கத்துக்கு போயிருக்காங்க அது வந்து நம்மளால் தடைப்பற்றக்கூடாது நம்மளை வந்து அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தையாவது நீங்கள் போட்டு இந்த மாதிரி கணவர் மாதிரி வாங்கினா கூட மாணவி நீங்கள் வாங்குங்க வாங்கி நீங்கள் அதை செய்யுங்க நீங்கள் செய்கிறதும் ஆற்றல் நிகழ்ந்த ஒரு விஷயம்தான் உங்களை என்ன நாங்கள் தப்பான பாதிக்காக கொண்டு போகிறோம் தப்பான வழிக்காக சொல்கிறோம் இது உங்களுக்குள்ளே இருக்க உயிர் கலை இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே சாமி விவரம் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயம் சரி இது உங்களுக்கு செய்யறதுக்கு சோமே தானமாக இருக்குது இது உங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படின்னு இருந்தாலும் உங்கள் கணவர் தான் போயிட்டுருக்காரு அவருக்காரு ஒரு உதவி பண்ணுங்கள் இல்லை மனைவி போய்ட்டுருக்காங்கன்னா மனைவிக்கு கணவர் உதவி பண்ணுங்கள் இது ஒரு உதவியாக பண்ணுங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது வாக்கு உறுதி கொடுக்குறீங்க கணவனுக்கு ஏற்ற மாதிரி மனைவி நடந்துக்கிறோம் மனைவிக்கு ஏற்ற மாதிரி கனவு வாக்கு உறுதி கொடுத்து வரீங்க அப்போ இது போல் ஒரு விஷயங்களையும் உறுதுணையாக இருங்க இதையே நீங்கள் வந்து தவிர்க்கணும் அதனால் இதை நீங்கள் கொடுக்குறவங்க வியாபார நோக்கத்தில் கொடுக்குறாங்களா சில பேர் பணம் வாங்கிட்டெல்லாம் உபதேசம் கொடுக்குறதா தகவல் வருது உபதேசம் கொடுக்குறதுக்கு பணம் கேட்குறாரு அவங்ககிட்ட பணம் கொடுத்து உபதேசம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் இதை ஒரு வியாபாரமாக கொடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஆனால் தப்பாக அவங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்தை பரவாயில்ல நீ வாங்கிக்க மனைவி வாங்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல கரிமீன் சாப்பிட்டுக்க பரவாயில்ல இது பண்ணிக்க அது பண்ணிக்கன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா போக போகிறது அவங்க இல்லை நீங்கள் தான் அதனால் நீங்கள் தான் எச்சரிக்கை உபதேசம் வாங்குறவங்களும் தெளிவாருங்க எச்சரிக்காருங்க இந்த வீடியோ பார்த்து நண்பர்கள் நீங்கள் உபதேசம் கொடுக்கும்போது ஐயா இது போலலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறது உண்மையான்னு கேளுங்க அதுக்கு ஆமாவா இல்லை மனசாட்சி இருக்கிறவராக இருந்தால் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவார் இல்லை அவர் சுயநலவாதி ஒரு பெருமைக்கு தான் உபதேசம் கொடுக்குற உபதேசம் கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ உபதேசம் கொடுத்தோம் கணக்கு வச்சுக்கிறாங்க நான் வந்து முந்நூறு பேருக்கு உபதேசம் கொடுத்தேன் நான் வந்து நானூறு பேருக்கு உபதேசம் கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு இவங்கள ஆளை காக்கி காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த ஐநூறு பேருக்கு உபதேசம் கொடுத்தமே அவன் ஒழுங்காக செய்கிறானா அவள் என்ன பண்ணியிருக்கான் அவை ஏது பண்ணியிருக்கான் அவங்ககிட்ட ஏதாவது விளைஞ்சுதா அப்படி ஏதாவது செக் பண்ணலாமான்னு பண்ணுறாங்களா கிடையாது வெளியூர்லேருந்து வந்து உபதேசம் வாங்கிட்டு போயிடுறாரு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில இவர்கிட்ட அவர் கம்யூனிகேஷன்லையும் இருக்கிறதில்ல இதெல்லாம் ரொம்ப நடந்து தான் இந்த ஒரு விஷயத்தை நாம் கையெடுத்துருக்கோம் அதாவது குலம் போகிறவங்களுக்கு குழம்பாதீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் இது கொடுத்தவங்களும் விபரம் இல்லாமல் கொடுக்கறது வாங்குறவங்களும் விபரம் இல்லாமல் வாங்கறதுனுடைய விளைவுகள் இங்கே பெருசாக விளைஞ்சு போச்சு உபரிசை வாங்கி என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இங்கே வாழ்ந்துட்டாங்க அதனால் வந்து இவங்களுக்கான ஒரு சின்ன திருத்தமும் மாற்றமும் உண்டாகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை அதாவது எப் எப்படி நீங்கள் தவம் பண்ணணும் எப்படி நீங்கள் சே ஆனால் இதை வந்து ஒரு வீடியோ பதிவில் போட முடியாது எப்படி தவம் பண்ணுங்கள் எப்படி இழுங்க இப்படி விடுங்கன்னு வீடியோ பதிவில் இதை போட முடியாது இதை வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம் நேரில் வரவங்களுக்கு இன்னும் தெளிவாக விளக்குவோம் ஆனால் நாங்கள் உபதேசம் கொடுக்கறது இல்லை உபதேசம் கொடுத்தவங்களை நாங்கள் ஓரளவுக்கு சரி பண்ணணும் ஏன்னா வாங்கி வச்சவங்கள கரெக்ட் பண்ணாவே போதும் இந்த உலோகம் பெரிய விஷயத்துக்கு போய்டும் இனிமேல் கொடுத்து தள்ளணுன்ற அவசியங்கள் கிடையாது அப்படி கொடுக்கணுன்னா கேர்ஃபுல்லாக கொடுங்க வாங்குறவங்க கேர்ஃபுல்லாக வாங்குங்க இதுதான் உபதேசம் நீங்கள் வாங்கக்கூடிய மகத்துவமான ஒரு விஷயம் மனைவிமார்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி வாங்குங்க அதனால் அப்படி அவங்க வாங்கலைன்னா தயவு செஞ்சு நீங்களும் அந்த காலம் வரைக்கும் பொறுங்க வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு மூலிக்காதீங்க அதுதான் இதோட பெரிய விஷயம் உபதேசம் வாங்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருங்க யார்கிட்ட வாங்குகிறோம் அவருடைய பக்குவம் என்ன அவருடைய நோக்கம் என்னன்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் உபதேசம் வாங்குங்க இதுதான் முடி வச்சதுக்கும் இந்த ஆண் பெண்ணும் வாங்கினதும் வாங்காததுக்கும் உள்ள வேறுபாடு இது பெரிய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் நம்ம அவ்வளோ இதுவாக ஆக்யூரேட்டாக விளக்க முடியாது அதனால் வந்து இதை நீங்களாக ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு தான் இதில் நீங்கள் வந்து வெளியே வரணும் அதுக்காக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் அடுத்த பதிவுக்கு நான் உங்களை சந்திக்கிற மறுபடியும் அது வரைக்கும் ஆத்ம நமஸ்காரம்